வெல்கம் பேக் டு கருப்பு கோட் வியூ. இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறது விஷால், ஆர்யா, மிருதாலினி, பிரகாஷ் ராஜ் நடிச்சு ஆனந்த் சங்கர் இயக்கத்தில் தீபாவளிக்கு வெளியாக ரெடியாக இருக்கிற எனிமி படத்தோட ட்ரெய்லர் ஹிடன் டீடெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட எடிட்டரான ரேமன் டெரிக் கேஸ்ட்ராவும் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் தமனும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ இந்த படத்தோட ஹிடன் டீடெயில்ஸை பற்றி பார்ப்போம். கடைசியாக ப்ரெடிக்டட் பிளாட்டை பற்றி பார்க்கலாம். ட்ரெய்லரோட ஓப்பனிங் சீனில் ஊட்டியை காட்டுறாங்க. அங்கே பிரகாஷ் ராஜ் சின்ன வயசு ஆர்யாவுக்கும் விஷாலுக்கும் போலீஸ் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ட்ரெய்லரோட 11வது செகண்டில் விஷாலோட அப்பா தம்பி ராமையான்னு ரிவீல் பண்ணுறாங்க. 25வது செகண்டில் ஆர்யாவும் விஷாலும் கை கொடுத்துக்கிறாங்க. அப்போது பிரகாஷ் ராஜ் போட்டின்னு வந்துடுச்சுன்னா நீங்கள் ரெண்டு பேரும் எதிரிங்க, மற்ற நேரத்துலலாம் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. 28வது செகண்டில் சிங்கப்பூரை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. 31வது செகண்டில் வாங்கித்தா வாங்கித்தா அப்படின்னு சிங்கப்பூர் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி சில பேர் போராடிக்கிட்டே இருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த சீனில் ஆக்டர் கொட்டாங்குச்சி இருக்காரு. போலீஸ் ஸ்டேஷனில் ஏதோ பாஸ்போர்ட் இஷ்யூக்காக கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க. 35வது செகண்டில் விஷாலோட என்ட்ரி, ஒரு டாலால பில்டிங்கில் இருக்கிற கிளாஸை உடைச்சிக்கிட்டு உள்ளே வராரு. இப்போது ஒரு பிளாஸ்ட் நடக்குது. எங்கன்னா மும்பையில் எப்படி தமிழர்கள் வாழ்கிறதுக்கு தாராவியோ அதே மாதிரி சிங்கப்பூரில் ஒரு இடம், அங்கே இருக்கிற யூனியன் கேஸ் ஏஜென்சியில். இதில் பல பேர் கொல்ல போகிறாங்க. அதில் ஆக்டர் கொட்டாங்குச்சியும் ஒருவர். 45வது செகண்டில் இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரு இந்தியன்னு ஒருத்தர் சொல்ல ஆர்யாவோட இன்ட்ரோ. 51வது செகண்டில் SBA 8854 அப்படின்னு ஒரு காரை காட்டுறாங்க. இதில் இருந்து கதை சிங்கப்பூரில் தான் நடக்குதுன்னு கன்ஃபார்ம் ஆகுது. 53வது செகண்டில் விஷால் ஒரு கிரேன் மேலே பல அடி உயரத்துக்கு மேலே ஓடிக்கிட்டு இருக்காரு. 57வது செகண்டில் ஆர்யா ஒரு டெட் பாடியை பார்த்து கத்தி அழுறாரு. அது யாருன்னு நமக்கு தெரியலை. 60வது செகண்டில் ஆர்யாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் அடுத்த சீன்லேயே அவர் அங்கே இருக்கிற கார்ட்ஸ் எல்லாம் குத்தி தப்பிச்சு போயிடுறாரு. 1:04 விஷால் கன் ஃபைட் சீன், இந்த சீன் ரொம்ப சூப்பராக இருக்குது. 1:06 கருணாகரன், மிருதாலினி, விஷால் இவங்க மூணு பேரும் ஏதோ ஏர்போர்ட்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 1:18 வர ஒரு டான்ஸ் சீனில் விஷால், தம்பி ராமையா எல்லாரும் சந்தோஷமாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஆக்டர் கருணாகரன் மட்டும் ஏதோ பதட்டமாக இருப்பார். 1:20 ஆக்சிடெண்ட் ஆன அந்த கேஸ் ஸ்டேஷனை மறுபடியும் காட்டுவாங்க. இப்போது அந்த இடம் ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியான்னு அறிவிச்சிருப்பாங்க. டீசர் எண்டில் விஷாலும் ஆர்யாவும் ஃபைட் பண்ண ரெடி ஆகுறாங்க. இதோட டீசர் முடியுது. இப்போது இந்த படத்தோட ப்ரெடிக்டட் ஒன்லைனை பற்றி பார்ப்போம். சிங்கப்பூரில் தமிழர்கள் வாழ்கிற இடத்துல ஒரு கேஸ் ஸ்டேஷன் பிளாஸ்ட் ஆகுது. இதில் ஆர்யாவுக்கு நெருக்கமான ஒருவர் இறந்து போகிறாரு. இதுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்காங்க, ஏன் அங்கே இருந்த தமிழர்களை கொன்னாங்க, இது எல்லாத்தையும் ஆர்யாவும் விஷாலும் கண்டுபிடிக்கிறது தான் ஒன்லைனாக இருக்கணும்னு நினைக்கிறேன். வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை அன்டில் தென் சைனிங் ஆஃப் கருப்பு கோட் வியூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானுக்கும் கிளிக் பண்ணிக்குவாங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும்.